Now, Genesis chapter 2, verses from 15 until the end. ஆதியாகமம் 2:15 கடைசி வசனம் வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். And I want to talk to you now continually about recognizing the worth of your spouse. தொடர்ந்து நான் உங்களுடைய வாழ்க்கை துணை கொண்டு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த மதிப்பை குறித்து பேச விரும்புகிறேன். So I believe, you know, basically, as we live in an Indian culture, அடிப்படையாக நம்முடைய தொடர்ந்த இந்திய கலாச்சாரத்திலே நாம் வாழும் பொழுது, Don't allow the values that you pick up from culture to affect your faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் பாதிக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். Lot of times we see the culture that has a more influence on a marriage than the word of God. அநேக முறை தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையின் மேலாக இந்த கலாச்சாரமானது செல்வாக்குடையதாக இருக்கிறது. So now, marriage is something that is built on a daily basis by mutual understanding. அதனால் இருவருக்கும் இடையிலான அந்த சரி பகுதியான அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலேயே திருமணமானது ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிறது. So marriage is not a combination of two perfect people but two people who develop their understanding mutually and learn to understand one another and choose to forgive one another. திருமணம் என்பது இரண்டு பூரணமான நபர்களுக்கு இடைப்பட்ட உறவு அல்ல. இது இரண்டு நபர்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலேயும் புரிந்து கொள்வதிலேயும் தங்களை விட்டு கொடுப்பதிலேயும் வருகிறதான உறவாயிருக்கிறது. So the husband wife relationship is the most beautiful relationship among all the human relationships. எல்லா மனுஷ உறவுகளை பார்க்கிலும் கணவன் மனைவி உறவானது மாத்திரமே அழகான ஒரு உறவாயிருக்கிறது. And here the Bible says when God created woman out of man, inge manushiyai manushanil idathilirund devan uruvaakina bodhu, he used the word saying that it's not good for a man to be alone. Inge payanpaduthappattadana andha vaathai anadhu manushan thanimaiya irupadhu nalladalla. So two things I would like you to focus there. Irandu kaaryangalai inge naan ungalai nokki paarkumbadiyai azhaikiren. One thing he said was it's not good. முதலாவது காரியம், இது நல்லதல்ல. So and he should not be alone. இரண்டாவது, அவன் தனிமையாக இருக்க கூடாது. So it looks like from the word and all, the husband needs a wife more than the wife needs a husband. இதனால் நாம் வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளுகிறதான காரியம், ஒரு மனைவிக்கு கணவன் தேவையாய் இருப்பதை விட ஒரு கணவனுக்கு மனைவி தேவையாய் இருக்கிறாள். Man becomes complete only with his wife.
மனுஷனானவன் அவனுடைய வாழ்க்கை துணையாகிய மனைவியை வைத்தே முழுமையை பெற்றுக் கொள்ளுகிறார். So woman was created for man. ஆதலால் ஒரு மனுஷியானவள் மனுஷனுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டவள். So when God created Adam, he said it's not good for man Adam to be alone. ஆதலால் ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சிருஷ்டித்தார். So you got to understand here something what God was trying to say. அதனால் தேவன் எதை சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So he was having a beautiful relationship with God. அவன் தேவனிடத்தில் ஒரு அழகான உறவை வைத்திருந்தான். And he had a lot of millions and billions of birds and animals in the Garden of Eden. இந்த தோட்டமாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலே அநேக ஆயிரம் ஆயிரமான பறவைகளும் மிருகங்களும் இருந்தது. So Garden of Eden was more kind of, you know, fully entertaining. அதனால் இந்த ஏதேன் தோட்டமானது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இடமாகத்தான் இருந்தது. And moreover, God gave a work. He put him in the garden to dress it up, to take care of it. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். So he was busy, fully occupied with the work that God had given to him. அதனால் தேவன் தனக்கு கொடுத்த வேலை நிமித்தம் மிகவும் தீவிரமாயும் அவன் மிகவும் வேலை செய்கிறவனாயின்தான் இருந்தார். So but despite having all these things, but still God looked at him and said, hey, he's alone. இவ்வளவு இருந்தும் கூட தேவன் அவனை பார்த்து சொன்ன காரியம், அவன் தனிமையே இருப்பது நல்லதல்ல. It's good to have a dog, but a dog cannot be a husband. பாருங்கள், நாய் வீட்டில் இருக்கலாம், நாய் கணவராய் மாற முடியாது. It cannot be a wife. அது உங்களுடைய மனைவியாகவும் மாற முடியாது. It's good to have some lovebirds at home. சில நேரம் இந்த வீட்டில் இந்த அன்பு பறவைகளை வைத்திருக்கலாம். But that doesn't substitute your relationship for your spouse. அதல அது வைத்திருப்பதினால உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கிற உறவை அது மாற்ற முடியாது. So the Lord looked at him and said, hey Adam, you're alone. தேவன் இப்படியாக ஆதாமை நோக்கி சொன்னா, நீ தனிமையா இருக்கறாயே. But you don't find that Adam went to God and said, Lord, I feel lonely. இங்கே ஆதாம் தேவனிடத்தில் சென்று, ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொன்னதாக பார்க்க முடியவில்லை. Did he ever say that? அவன் சொன்னானா? But God identified the need. ஆனால் தேவன் அந்த தேவையை புரிந்தவராய் இருந்தார். So God knows more about you than you know about yourself. அதனால் உங்களை நீங்கள் அறிந்திருப்பதை பார்க்கலும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். Some men, they don't get married for a long time. சில ஆண்கள் அதிக வருஷம் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். Oh, now I want to work. நான் வேலை செய்ய வேண்டும். I want to make a little more money. இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும். I want to build one house. ஒரு வீட்டை கட்ட வேண்டும். I want to do this, I want to do that. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். But they don't realize they are lonely people. ஆனால் அவர்கள் தனிமையை இருப்பதை உணராமல் இருக்கிறார்கள். God said, Adam, you are alone. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ தனிமையே இருக்கிறாய் ஆதாமே. It's not good for Adam to be alone. ஆதாம் தனிமையே இருப்பது நல்லதல்ல. Yes, amen. So God said, I'm going to make a helper suitable for him. ஆதலால் ஏற்ற துணையை அவனுக்கு நான் உண்டாக்குவேன். So I told you the word for helper in the Hebrew is aser. It simply says help meet. நான் ஏற்கனவே சொன்னேன், எபிரேய பதத்திலே ஏசர் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் உதவியை சந்திக்கும்படியான துணை. So your wife has been created by God and given to you to be your help meet. உங்களுடைய மனைவியானவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு உங்களுடைய தேவையை சந்திக்க கூடியவர்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். Some people would like to have their wife like a showcase doll. சில தங்களுடைய மனைவிகளை இப்படியாக ஒரு காட்சி பொருளாக, பொம்மையாக வைத்திருக்க விரும்புவார்கள். Put the makeup on every day. ஒவ்வொரு நாளும் நல்ல மேக்கப் போட்டு, Dress up nicely. நல்ல உடையை தரித்து, I want to take you around, show to everybody. எல்லார் இடத்திலும் கொண்டு போய் காட்டுறது. This happens. இது நடக்கிறது. But the guy will never realize the worth of her, his wife. ஆனால் தன் மனைவியுடைய ஒரு மதிப்பை உணராமலேயே இருப்பார். Remember, your wife has been given to you by God to meet certain things in your life. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தேவைகளை சந்திக்கும்படியாக தேவன் உங்களுடைய மனைவியை கொடுத்திருக்கிறார். Man will be always lonely even if he has a lot of friends. அநேக நண்பர்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் தனிமையாகத்தான் இருப்பார். So the need of now being together of finding intimacy is met only through your spouse.
ஆதலால் ஒன்றாய் இருந்து அந்த நெருக்கத்தின் அந்த தேவை சந்திக்கப்படுவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை துணையால் தான் முடியும். So in the Bible, now we learn that it's the only relationship where you find that soul, spirit and body fully coming together where God decreed saying that they shall be one flesh. இங்கே தான் வேதத்தின் அடிப்படையில் நாம் காண முடியும், இந்த உறவில் தான் ஆவி ஆத்தும சரீரத்தின் நிலைமையில் ஒன்றாக வந்து அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So a lot of husbands, they don't really understand the word and the significance of their wives. அதர் अनेक கணவர்கள் தங்களுடைய மனைவியினுடைய அந்த மதிப்பையும் அவருடைய ஆழத்துவத்தையும் புரிந்துகொள்ளாமலே இருக்கிறார்கள். First, learn to understand the worth of your spouse. அதர் முதலாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அந்த மதிப்பை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும். Amen. Husband say amen. So God said, I'm going to make a help meet. அத தேவன் சொன்னா நான் இப்படியாக தேவையை சந்திக்க கூடிய ஒரு நபரை சிருஷ்டிக்க போகிறேன். That means, you know, your wife can meet a lot of needs in your life which nobody else can ever meet. அதனால் இது என்ன அர்த்தத்தில் வருகிறது என்றால் உங்களுடைய மனைவியானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக தேவைகளை மற்றவர்கள் சந்திக்காத விதத்தில் சந்திக்க கூடியவர்களாக இருப்பார்கள். There's a beautiful combination of intimacy that exists between husband and wife in functioning together as one team. ore kuduvaga selpadakudiye miga alagana orunginaipana ore inaipaga kanavan manavi inaipirukamudiyum. So after marriage your potential should become double. adala thirumanathirku piragu ungalku kodukapatta thaalandugal peruga vendum. Husband wife, you are the best team in the world. உலகத்திலேயே கணவன் மனைவி என்ற இந்த குழு தான் மிக சிறந்த குழு. If you have a good spouse, I want to tell you, no, you can do anything. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை இருப்பார்கள் என்றால் நீங்கள் எதையும் செய்ய முடியும். So don't be in a hurry to complain about your husband or your wife. அதனுடைய கணவனை மனைவியை குறித்து நீங்கள் வெகு தீவிரமாக குறை கூறுகிறவர்களாக இருக்க வேண்டாம். You can call your husband darling, honey, sweetie, all those things, but he is not a perfect man. நீங்கள் உங்கள் கணவரை தேனே, மணியே, மண்ணே என்று எப்படி வேண்டுமானால் கூப்பிடலாம். அவர் பரிபூர்ணமானவரே அல்ல. The same thing with your wife. அதுவே உங்கள் மனைவியை பற்றினது. Oh, you can say 101 things. 101 காரியங்கள் சொல்லலாம். You know, because you call her honey, she doesn't taste like honey. தேனே என்று அழைப்பதினால் அவள் தேன் போன்று மாறுவது இல்லை. I know it, Pastor. But you need to know and understand that in marriage, we develop one another. அதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம், திருமணத்தில் நாம் ஒருவரை ஒருவர் உருவாக்குகிறோம். In a husband and wife relationship, கணவன் மனைவி உறவிலே, no, what I don't have my wife has. எனக்குள் இல்லாததை என் மனைவிக்குள் இருக்கிறது. So those things and I'm going to learn and those things are going to be supplied from my wife into my life. அதனால் இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் மனைவியின் இடத்திலிருந்து எனக்கு தரப்படும். So a lot of things my wife doesn't have that I have. அநேக காரியங்கள் என் மனைவியின் இடத்தில் இல்லாதது எனக்கு இருக்கிறது. So now being one flesh, she can learn and pick up those things and I can share it with her in her life. அதனால் ஒரே மாம்சமாய் இருக்கும் பொழுது அதிக அந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நானும் கொடுக்கத்தக்கதாக ஒரே மாம்சமாய் இருந்து செயல்பட முடியும். So ultimately you see that as husband and wife as a team, your potential is doubled. அதனால் கணவன் மனைவியாகிய இந்த குழு என்பது இரட்டிப்பான பலனை இல்லை என்றால் தாளந்துகளை பெற்றுக்கொள்கிறதான ஒரு குழு. The devils against good marriages. பிசாசானவன் நல்ல திருமணங்களுக்கு விரோதமாய் இருக்கிறான். Good marriage doesn't happen by default. நல்ல திருமணங்கள் என்று சொல்லப்படுவது எதேச்சியாக நடப்பது இல்லை. Oh, no, I don't believe when people say, no, my husband, my wife is like an angel right from day one. ஒரு அந்த முதல் நாளிலிருந்து என் கணவனும் மனைவியும் ஒரு தூதர்களைப் போல இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை நான் நம்பவே மாட்டேன். After a few months they'll come back and tell me, oh, she's a fallen angel. சில மாதங்களுக்கு பிறகுதான் வந்து சொல்லுவார்கள் அது எப்படிப்பட்ட ஏஞ்சல் என்று. கீழே விழுந்ததாக இருக்கலாம். Nothing comes without doing or investing something. எதுவுமே நாம் செயல்படாமல் விதைக்காமல் வருவதே இல்லை. A good marriage is something where you build up your marriage life based on the word of God, like, you know, putting one brick on another.
நல்ல திருமண உறவானது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. அதாவது ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கல் வைத்து கட்டுகிறதற்கு ஒப்பான காரியம். It doesn't happen by default. எதேச்சாக இது நடப்பதில்லை. Because you are married, no, don't assume that you're going to be a wonderful husband and wife. நீங்கள் திருமணம் ஆகிறபடியால ஏதோ நல்ல கணவனும் மனைவியுமாக இருப்போம் என்று நீங்கள் யூகிக்க கூடாது. No, we make good marriages. நாம் நல்ல திருமணங்களை உருவாக்குகிறோம். You understand what I'm talking about? We develop good marriages. நல்ல திருமணங்களை நாம் கட்டி எழுப்புகிறோம். Listen carefully. நன்றாக கவனியுங்கள். Two people, ரெண்டு மக்கள், husband and wife, கணவன் மனைவி, when they commit themselves to be taught by the word of God, தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட தங்களை அர்ப்பணிக்கும் போது, and as they are being taught by the word of God, தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, these two imperfect people, இந்த பரிபூர்ணமல்லாத இரண்டு நபர்கள், because they are taught by the word of God, தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் போதிக்கப்பட்டிருப்பதினால், God being the third party in their marriage, அவருடைய திருமண உறவிலே மூன்றாம் நபராக தேவனும் இருக்கிறபடியால், he helps them to build up their marriage based on the word of God and in the power of the Holy Spirit. அவர் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலும் பரிசுத்தாவின் வல்லமையிலும் அந்த உறவு கட்டி எழுப்பப்பட உதவி செய்கிறார். Somebody shout amen. Good marriages stay on the foundation of God's word. தேவனுடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேலேயே நல்ல திருமணங்கள் கட்டப்படுகிறது. So I would like to tell you tonight. அதான் இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். As husband and wife. கணவனும் மனைவியுமாக. You should be taught by God. தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Now we're going to look like angels until the conflict comes. பாருங்கள் பிரச்சனை வரும் வரைக்கும் நாம் தூதர்களைப் போன்று தான் இருப்போம். I want to tell you only during the time of a conflict you can really test the strength of your unity. பிரச்சனை வரும்பொழுது தான் இந்த ஒருமனப்பட்ட தன்மையினுடைய பலத்தை நாம் பரிசோதிக்க முடியும். You money cannot create that bonding in your marriage. பணமானது அப்படிப்பட்டதான இணைப்பை சிருஷ்டிக்க முடியாது. Because you are entertaining yourself with the things of the world, it doesn't mean it can bind husband and wife together. உலகபூர்வமான காரியங்களினாலே நீங்கள் உங்களையே உற்சாகப்படுத்திக் கொள்வதினால் கணவனும் மனைவியுமாக ஒன்றாய் இருக்க முடியாது. I know husband and wife. எனக்கு தெரிந்த கணவன் மனைவி whenever they were crisis எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு இக்கட்டு வருகிறதோ the husband would take the wife for shopping. இந்த கணவர் மனைவி இப்படியாக ஷாப்பிங்க்கு அழைத்து செல்வார். ஹலோ, you follow what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? He never addresses the issue. அந்த பிரச்சனையை அவர் ஒரு நாளும் சந்திப்பதில்லை. He would like to give something else so that they forget about the problem. எதையாவது ஒன்றை கொடுத்துவிட்டு அந்த பிரச்சனையை மறக்கும்படி பார்ப்பார்கள். You have to deal with the root cause of the problem. நீங்கள் எப்பவுமே பிரச்சனையுடைய வேரை சந்தித்தே ஆகணும். Are you listening to what I'm talking about? Have the right kind of diagnosis in your marriage. உடைய திருமண வாழ்க்கையில் சரியான ஒரு பரிசீலனை இருக்க வேண்டும். Why do we have problems? எதற்காக பிரச்சனைகள் வருகிறது? How does it come? எதினால் வருகிறது? What is the root cause? எதுதான் வேர்? Why we are not able to understand each other? ஏன் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை? It's very simple. எளிமையான விஷயம். Your marriage is not built on the foundation of God's word. எளிமையான விஷயம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் திருமணம் கட்டப்படவில்லை. Because the word has the power to bind husband and wife. ஏனென்றால் வார்த்தையானது கணவனையும் மனைவியையும் இணைக்க கூடிய வல்லமை உடையது. It renews your mind. அது உங்களுடைய சிந்தனையை மறுரூபமாக்குகிறது. It helps you to understand God. தேவனை புரிந்துகொள்ள உதவி செய்கிறது. When you understand God, நீங்கள் தேவனை புரிந்துகொள்ளும் பொழுது, you understand one another. ஒருவரை ஒருவரை புரிந்துகொள்கிறீர்கள். I would like to tell you something. Listen carefully. ஒன்றை சொல்ல விரும்பறேன், கவனித்து கேளு. Are you listening? கவனிக்கிறீர்களா? The best person who can teach you about marriage is God himself. உங்க திருமணத்தை குறித்து போதிக்க கூடிய ஒரு சிறந்த நபர் யார் என்றால் தேவனே. Not the government. அரசாங்கம் அல்ல. Today we are living in a world where I would like to tell you that the government and a lot of organizations, they keep redefining marriage. இந்த திருமணத்தை குறித்ததாய் அரசாங்கமாகட்டும் அநேக இப்படியாக எழுப்பப்பட்ட நிர்வாகங்களாகட்டும் திருமணத்தை குறித்ததான அர்த்தத்தை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரத்தோடு திருமணம் செய்து கொள்ள ஒரு ஸ்திரீயானவள் முடிவு செய்கிறாள். அவள் திருமணம் செய்ய முடிவு செய்கிறாள். She has sex with a tree. அந்த மரத்தோடு உறவு வைத்துக் கொள்கிறாள். Some people like to get married to animal, dogs. சில மக்கள் இப்படியாக மிருகங்களோடு திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள், நாய்களோடு. Nothing's going to go from bad to worst.
மோசமான நிலையிலிருந்து மிக மோசமான நிலைக்கு சூழ்நிலை மாறத்தான் போகிறது. Not just man to man. ஆணோடு ஆண் மாத்திரம் அல்ல. Not just woman to woman. ஸ்திரீயோடு ஸ்திரீ மாத்திரம் அல்ல. But no, even man goes even worse, getting married to animals. மனுஷன் இப்படியாக மிருகங்களோடு திருமண உறவை ஏற்படுத்தும் நிலையும் வருகிறது. You follow what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Yes or no? The best person who can define marriage is God himself. திருமணத்தை குறித்து சரியாய் பேசக்கூடிய ஒரே சிறந்த நபர் தேவனே. Marriage should be between husband, between a man and a woman. திருமணமானது ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையில் தான் நடக்க வேண்டும். And they become husband and wife. அப்படித்தான் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் மாறுகிறார்கள். Sex is not for man and woman. உடலுறவு என்பது ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையில் அல்ல. That's a wrong thing. அது ஒரு தவறான காரியம். That is sin. அது பாவம். Sex is created for husband and wife. உடலுறவு என்பது கணவன் மனைவிக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். But today you see in all our medias. நம்முடைய தொலைக்காட்சி பார்க்கிற எல்லா விஷயத்திலும் எல்லா காரியங்களிலும். No, it keeps telling only one thing. Sex can be had outside marriage. இப்படிப்பட்டதாய் இருக்கிற இந்த உடலுறவானது பாலுறவின் காரியங்கள் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் அனுபவிக்கப்படலாம் என்று சொல்லுகிறார்கள். The Lord, he want to make a helper for Adam. அதா தேவன் ஆதாமுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய துணையை உண்டாக்க விரும்பினார். Amen. So husbands, lift your hands and say, I need my wife. புருஷர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு என் மனைவி தேவை. Lift your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, I need my wife. எனக்கு என் மனைவி தேவை. Okay, now wives lift your hands. இப்பொழுது மனைவிகள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். And say, now I need my husband. எனக்கு என் கணவர் தேவை. I told you when God created Adam. நான் சொன்னேன் ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்த போது. He created him for a purpose. அவனை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். The Bible says put him in the garden. வேதம் சொல்கிறது தேவன் அவனை தோட்டத்தில் வைத்தார். Why? ஏன்? To work and to take care of it. பண்படுத்தவும் காக்கவும். Two things. ரெண்டு காரியங்கள். To work at it. அதை பண்படுத்த வேண்டும். Number two is to take care of it. இரண்டாவது அதை காக்க வேண்டும். I was looking in the Hebrew word for that. எபிரேய பதத்தை நான் அதற்காய் பார்த்து கொண்டிருந்தேன். To work it, that means abad, A-W-B-A-D, abad. It simply means to work for another person. Abad. Yeah. அப்படினால் இன்னொருவருக்காக வேலை செய்வது என்ற அர்த்தம். So Adam was put in the garden to work under the leadership of God. ஆதாமானவன் தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவனாய் ஏதேன் தோட்டத்திலே வேலை செய்ய அமர்த்தப்பட்டான். Man is not created to be independent. மனுஷன் தன்னிச்சையாக இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. So all the husbands, listen. அதோ எல்லா கணவர்களும் கவனியுங்கள். You are not created to be independent. நீங்கள் தன்னிச்சையாக இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. What I'm trying to say. நான் சொல்ல வருகிறது என்ன? Some people, they neither fear God nor man. சில மக்கள் தேவனுக்கும் பயப்படுவதில்லை, மனுஷருக்கும் பயப்படுவதில்லை. If you are a kind of that man, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பீர்கள். You destroy yourself and your marriage and your family. நீங்கள் உங்களையும் உங்களுடைய திருமணத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அழிக்கிறீர்கள். They don't listen to anybody. அவர்கள் யாரையும் கவனிப்பதில்லை. They neither fear God nor fear man. தேவனுக்கும் பயப்படுவதில்லை, மனுஷருக்கும் பயப்படுவதில்லை. They don't respect anybody. யாரையும் மதிப்பதில்லை. They know live like dictators. சர்வாதிகளை சர்வாதிகாரிகளை போல வாழ்கிறார்கள். So how do your wife sees you? எப்படி உங்களை மனைவி உங்களை பார்க்கிறார்? Does she see you as a loving husband? ஒரு அன்புள்ள கணவராய் பார்க்கிறார்களா? Or else as a dictator? இல்லை சர்வாதிகாரியாய் பார்க்கிறார்களா? Hello. How do your children look at you? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள்? Do they look at you as a loving father or as a dictator? உங்களை அன்புள்ள ஒரு தகப்பனாய் பார்க்கிறார்களா இல்லை என்றால் சர்வாதிகாரியாய் பார்க்கிறார்கள்? Some families is more like a military system. சில குடும்பங்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு ராணுவ அமைப்பை போல இருக்கிறது. The only thing that doesn't happen is when the husband comes, the wife doesn't salute. ஒரே ஒரு விஷயம், கணவர் வரும்போது இப்படி அம்மா சல்யூட் பண்றதில்லை. But otherwise everything is like military. அதை தவிர எதை பார்த்தாலும் ராணுவத்தை போலதான் இருக்கு. Sit means sit.
உட்காரனா உட்கார் ஸ்டாண்ட் மீன்ஸ் ஸ்டாண்ட் எழுந்திரு என்றால் எழுந்திரு டு திஸ் மீன்ஸ் டு தட் செய் என்றால் செய் நோ தட் தட்ஸ் நாட் எ குட் ரிலேஷன்ஷிப் அது ஒரு நல்ல உறவு அல்ல தட் மீன்ஸ் வி லிவ் லைக் ஸ்லேவ்ஸ் அப்படினா நாம் அடிமைகளாய் வாழ்கிறோம் வி ஹேவ் எ ஸ்லேவ் மெண்டாலிட்டி நமக்கு ஒரு அடிமையின் மனப்பான்மை இருக்கிறது டிக்டேட்டர்ஸ் கேன் லிவ் ஒன்லி வித் ஸ்லேவ்ஸ் சர்வாதிகாரிகள் அடிமைகளோடு தான் வாழ முடியும் when they don't listen கவனிக்கலனா no they will get violent அவங்களுக்கு இப்படிதான் வன்முறை வந்துடும் they will beat them அவங்களை அடிப்பாங்க they will kill them even கொல்ல கூட செய்வாங்க so dictators will have only slaves சர்வாதிகாரிகளுக்கு அடிமைகள் தான் இருப்பாங்க so if you are a dictator in your family உங்க குடும்பத்துல நீங்க சர்வாதிகாரியா இருந்தா your wife and your kids they are slaves to you உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் உங்களுக்கு அடிமைகள் தான் no I am just talking general நான் பொதுவாய் பேசுறேன் you all look like angels நீங்க எல்லாம் தூதர்களை போல nobody from Jubilee Royal Life Church I hope so இந்த சபையில யாரும் அப்படி இல்லை என்று நான் நம்புகிறேன் Amen. So, the next thing is to, the Bible said to work it, the next thing is to take care of it. முதலாவது காரியம் அதை பண்படுத்த வேண்டும் இரண்டாவது காரியம் அதை காக்க வேண்டும் The Hebrew word says to watch over and to protect. எபிரேய பதத்தின் அடிப்படையிலே அதை கவனித்து காக்க வேண்டும் to observe அதை பொறுப்பெடுக்க வேண்டும் amen so man has got a work assigned by god to him அதனால் மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் வந்த அந்த பணியை அவன் மேற்கொண்டான் then god created woman தேவன் ஸ்திரீயை சிருஷ்டித்த பொழுது to be a helper to adam ஆதாமுக்கு ஒரு உதவி செய்கிற நபராய் சிருஷ்டித்தார் that means you know the woman was created to be with the husband to help him in all the works adara ipidipatta panigalile udavi seivadarkaga aadamukku eval kodukapattar that's why she is called as a helper adanal dan udavi seigiravul endra arthathil vandal some husbands they have a big ego they don't want to take any help from wife sila kanavanmargalukku migunda gauravam undu thangalde manaivigal idathilirundu endha udaviyum vaanga maattargal you are a loser நீங்க ஒரு இழந்து போகிற நபர் தான் because god and I created your wife to supply your need என்றால் தேவன் உங்களுடைய மனைவியை உங்களுடைய தேவையை சந்திக்க கூடியவராக சிருஷ்டித்திருக்கிறார் because your wife is just meant for you என்றால் உங்களுடைய மனைவி தான் உங்களுக்கு ஏற்றவர் you are incomplete without your wife நீங்கள் உங்கள் மனைவி இல்லாமல் பூரணர் அல்ல so she is your god given helper அதனால் தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு வந்த உதவியவர் so I would like to tell everybody function together as one team அதனால் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் amen there should be no private world எந்த ஒரு தனிப்பட்ட உலகமும் இருக்க கூடாது listen carefully நன்றாய் கவனிங்க if there is a world that exists in your life which your spouse doesn't know it's going to be a problem in your life உங்க வாழ்க்கை துணை அறியாத ஒரு தனிப்பட்ட உலகம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவமாய் மாறும் it may be in the area of business வியாபாரத்தில் இருக்கலாம் it may be in the area of communication தகவல் தொடர்பாய் இருக்கலாம் maybe in the area of relationship உறவாய் இருக்கலாம் but what I would like to say is நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் be a kind of an open book ஒரு திறந்த புத்தகமாக இருங்கள் have a transparent relationship ஒரு நேரடியான உறவை வைத்துக் கொள்ளுங்கள் your wife has every right to know where you are and what you're doing நீங்க எங்க இருக்கீங்க என்ன செய்றீங்க என்று அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை உங்க மனைவிக்கு இருக்கு you can't tell your wife shut your mouth நீங்க மனைவி கிட்ட வாய மூடலாம் சொல்ல கூடாது then you should not been married அப்படினா கல்யாணம் பண்ணிரக கூடாது you understand what I'm saying your wife is your companion உங்களுடைய மனைவி அனுடைய வாழ்க்கை துணை you are one flesh நீங்கள் ஒரே மாம்சம் there is no secret between husband and wife கணவர் மனைவிக்கு இடையில ஒரு ரகசியமும் இல்லை god gave you wife கர்த்தர் உங்களுக்கு மனைவியை கொடுத்தார் you were married at the altar நீங்க இந்த பலிபீடத்தில் திருமணம் செய்து கொண்டவர் not only you made a covenant with your spouse but you made a covenant with god in the name of the father son and the holy spirit நீங்கள் வாழ்க்கை துணையோடு மாத்திரம் உடன்படிக்கை செய்யவில்லை ஆனால் தேவனோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே செய்திருக்கிறீர்கள் god's going to hold you accountable அதற்காக உங்களை உத்தரவாதியாக அவர் நிறுத்துவார் I want to tell you, when you go and meet god once you die நாம் மரித்த பிறகு ஆண்டவரை சந்திக்கும் போது you are accountable to god for your marriage உங்களுடைய திருமணத்தை குறித்ததாய் நீங்கள் உத்தரவாதம் உள்ளவராய் நிற்பீர்கள் that's why the bible says அதனால்தான் வேதம் சொல்லுது how christ loved the church கிறிஸ்து சபையை நேசித்தது போல you must love your own wives உங்களுடைய சொந்த மனைவியின் மேல் நீங்கள் அன்பு கூற வேண்டும் hello how you should love எப்படி அன்பு கூற வேண்டும் how christ loved the imperfect church
இந்த பரிபூர்ணமற்ற சபையை எப்படி கிறிஸ்து அன்பு கூறுகிறாரோ அப்படி. The love of God made the church holy and complete. ஆண்டவருடைய அன்பே சபையை இப்படியாக பரிசுத்தமுள்ளதாகவும் பரிபூர்ணமுள்ளதாகவும் நிறுத்துகிறது. So the Bible says husbands love your wives. அதனால் வேதம் சொல்கிறது கணவன்மார்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள். Oh pastor it's difficult pastor. ஐயோ இது ரொம்ப கடினமான விஷயம். I'm trying. நான் முயற்சிக்கிறேன். The more I'm trying. ரொம்ப முயற்சிக்கிறேன். It irritates me the most. என்ன ரொம்பவும் நோண்டறாங்க. Then you go to office. பிறகு அலுவலகத்துக்கு செல்வீர்கள். Then there's another sister next, you know, next desk. பக்கத்து மேசையில இன்னொரு சகோதரி. You have wonderful time. Oh, அருமையான நேரம். She looks better than your wife. உங்க மனைவியோட கொஞ்சம் அழகா இருப்பாங்க. Oh, she looks like she perfectly understands you. ஓ, உங்களை கம்ப்ளீட்டா பரிபூர்ணமாய் புரிந்து கொண்ட நபராய் தெரிவார். I want to tell you, in the corporate world, there's a lot of immorality. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படிப்பட்டதான உலகத்தில் இருக்கிற அந்த அலுவலக பணிகளிலே இப்படி தரம் குறைந்த வாழ்க்கை. Lot of corporate people, they have a different kind of lifestyle. அநேகமாய் இப்படி அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை முறை. You know, Bangalore seems to be number 1 in divorce in marriages. திருமணத்தில் வருகிற விவாகரத்திற்கு முதலிடம் பெற்ற இடம் பெங்களூரு. You have to be very careful about your marriage. உங்கள் திருமணத்தை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். The thieves should not break into your house. திருடன் உங்களுடைய வீட்டை திருடக்கூடாது என்று நினைப்பீர்கள். You make sure that your house is locked. உங்களுடைய வீட்டை நீங்க பூட்டி வைப்பீங்க. You have a compound. You have a compound. சுற்றி இப்படி வளாகம் இருக்கும். Sometimes now I go to bed. சில நேரம் நான் படுக்கைக்கு செல்லுவேன். And after 5 minutes I'll get up. 5 நிமிடத்துக்கு பிறகு நான் எழுந்திருப்பேன். My wife knows why. ஏன் என்று என் மனைவிக்கு தெரியும். Again I'll go, no, and lock the door. பூட்டன கதவை திரும்ப பூட்டுவார். Some people have the disease. சில பேருக்கு அந்த வியாதி உண்டு. Hope I get treated. அதுக்குரிய ஆமா. வைத்தியம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். But there is an advantage. ஆனா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வசதி உண்டு இதுல. I think you guys you are doing the same thing. நீங்களும் அந்த வேலையை தான் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். You already locked? ஏற்கனவே பூட்டியாச்சு. And you go again. திரும்பவும் போறது. My wife will allow me to go till the door. என் மனைவி அந்த கதவு வரைக்கும் போறது கூட. Then she will say it's locked, come back. போக விட்டுட்டு தான் சொல்லணும். ஏற்கனவே பூட்டியாச்சு வாங்க. So I come back. திரும்ப வருவா. No, why I'm saying that? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? We make sure that our doors are locked. நம்முடைய கதவுகள் பூட்டி இருக்கும்படியாக நாம் நிச்சயம் செய்கிறோம். Because we don't want outsiders, thieves to break in and come into our house. ஏனென்றால் வெளியில் இருக்கிறவர்கள் திருடர்கள் நம்முடைய வீட்டிற்குள் வர நாம் விரும்புவதில்லை. Your marriage is more like that. நம்முடைய திருமணமும் அப்படிப்பட்டதுதான். Is there a gap in your marriage? உங்கள் திருமணத்தில் இடைவெளி உண்டா? You know how the gaps come? எப்படி இடைவெளிகள் வரும் தெரியுமா? When you lack transparency that creates gap in your marriage. எப்பலாம் நேரடியாக ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கறோமோ அப்பொழுதெல்லாம் இடைவெளி வருங்க. You bridge the gap when you live a transparent life. நாம் ஒளிவு மறைவற்ற வாழ்க்கை வாழும் பொழுது தான் அந்த இடைவெளிகள் எல்லாம் இணைக்கப்படும். Now somebody said I taught last time saying that all the decisions should be mutual. எல்லா முடிவுகளும் நான் கடந்த முறை சொன்னது போல இருவரும் எடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். Involve your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையை இணைத்துக் கொள்ளுங்க. The Bible says in 1 Peter 3. 1 பேதுரு 3 என்று சொல்லப்பட்ட வேதத்தில் Husbands treat your wives with respect. கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை மரியாதைக்குரியவர்களாய் நடத்த வேண்டும். Listen carefully. நன்றாக கவனிங்க. Can I have some eye contact? என் கண்களை பார்க்க முடியுமா? Usually wives gives husbands respect. எப்பொழுதே மனைவிகள் கணவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். The Bible says Sarah called Abraham as master. வேதத்திலும் சாராள் தன்னுடைய கணவரை எஜமான் என்று அழைத்தாள். When I say respect. மரியாதை என்று நான் சொல்லும்போது. But I don't just mean to say just only in terms of words. ஏதோ வார்த்தைகளில் மட்டும் நான் சொல்லவில்லை. Sometimes people send outside, oh, yenge? When people call their husbands, Ayya. Ayya, yenge? Once you get home, day. வீட்டுக்கு போனவனே இப்படிப்பட்ட வார்த்தை. Husband is only husband outside. வெளியில தான் husband. But once he gets inside the house. வீட்டுக்குள்ள வந்தாச்சுனா. He acts like a servant. அவர் ஒரு வேலைக்கார மாதிரி நடந்துக்குவார். Don't abandon your role. உங்க அந்த பணியை நீங்கள் கைவிடக் கூடாது. No family, no wife should speak like husband. எந்த வீட்டிலேயும் மனைவி கணவன் மாதிரி பேசக்கூடாது. Husband should not behave like a wife. கணவனும் மனைவி மாதிரி நடந்து கொள்ள கூடாது. If you are a man, be a man. நீங்க ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா இருங்க. If you are a wife,
behave like a wife manavi arunda manavi pol nadandu kollunga because there's an arrangement of order in the marriage that God assigned and created aandavar niyamithadilum srishtithadilum ippadi pattadana olungin niyamippu undu you follow what I'm talking about solvadhai purindhu kollugireen woman is not the head of the family oru stree aanaval veettin thalaivar alla you can contribute towards the decision making முடிவு செய்வதற்கு ஏதுவாக உதவி செய்யலாம் The husband should always consult his wife and mutually take decisions கணவர் எப்பொழுதே தன் மனைவியிடத்திலே விசாரித்து இருவரும் இணைந்து நாம் முடிவுகளை எடுக்கலாம் But the wife is not the head of the family ஆனால் மனைவியானவர்கள் வீட்டின் தலைவர் அல்ல Wife is not created to live an independent life மனைவியானவர்கள் இப்படியாக தன்னிச்சையாக வாழ சிருஷ்டிக்கப்படவும் இல்லை She was created not for daddy she was created for husband தகப்பனுக்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் அல்ல கணவருக்காக Wives, you got to love your husband more than your dad. உங்க அப்பாவை விட கணவரை நீங்க அதிகமா நேசிக்கணும். He was created for whom? ஏவாள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டாள்? For Adam. ஆதாமுக்காக. Amen. And God said they will become one flesh. தேவன் சொன்னார் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். You may not have a perfect marriage. ஒருவேளை உங்களுக்கு பூரணமான திருமணம் இல்லாமல் இருக்கலாம். We will not have one until we get to heaven. பரலோகம் போகும் வரைக்கும் இல்லாம இருக்கும். But God is working in every one of our lives. ஆனால் தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We are not the same. We will never be the same 1 year from now because I believe God is working in our marriage. இந்த ஒரு வருடத்துக்கு பிறகு இன்னும் நாம் மாறிக்கொண்டே இருப்போம் என்னன்னு நம்முடைய திருமணத்திலே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Because we are becoming better and better every day. ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றப்பட்டே நல்லவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். Amen. Woman was taken out of man. மனுஷியானவள் மனுஷனின் இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாள். I wonder now how God dealt with Adam. ஆதாம் எப்படி அவர் டீல் பண்ணினார் என்று பார்க்க வேண்டும். See, he didn't ask him or get his permission to give him a wife. அவனிடத்திலே அவர் கேட்டோ அவருடைய அனுமதி வாங்கியோ ஒரு wife ஒரு ஸ்திரியை கொடுக்க அவர் முடிவு செய்யவில்லை. Nor Adam went to God and said, "Oh, I'm feeling very lonely. Can you do something about this?" ஆதாமும் தேவனிடத்தில் சென்று நான் தனிமையாக உணர்கிறேன் இதை குறித்து ஏதாகிலும் செய்ய முடியுமா என்று கேட்கவில்லை. So, but God found that he was a lonely man. ஆனால் தேவன் அவன் தனிமையாக இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்தார். He said, "It's not good for a man to be alone." அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. The word in the Hebrew, it's not good. The word, no. Not good. The word used is tob. T-O-B. In Hebrew, it's a tob. எபிரேய பதம் tob என்ற அந்த வார்த்தையானது நல்லதல்ல என்ற அந்த பதத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. The literal meaning is not valuable in estimation. மதிப்பிலே ஏற்ற மதிப்பல்ல என்ற அர்த்தம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுங்கள். Not valuable in estimation. ஒரு மதிப்புக்குரிய மதிப்பல்ல. So when God created Eve, வாழ்க்கையில் மதிப்பை கூட்டுகிறேன் The Bible say prudent wife is from the Lord. வேதத்திலே சொல்லியிருக்கிறது புத்தியுள்ள ஸ்திரியோ கர்த்தரால் அருளும். So woman is designed by God. அதனால் ஒரு ஸ்திரியானவள் தேவனுடைய வடிவமைப்பு. You are God's creations. நீங்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. Amen. Hallelujah. So he put Adam to sleep. அதனால் ஆதாமை அவர் நித்திரை அடையும்படி செய்தார். So I don't know how long he was sleeping. எவ்வளவு நேரம் நித்திரை அடைந்திருந்தான் என்று தெரியவில்லை. Now without a needle game anesthesia. ஒருவேளை இப்படி anesthesia கொடுத்திருக்கலாம். Now one anesthesia now finished he was sleeping and sleeping. அவன் உறங்கிக் கொண்டே இருந்தான். If you don't have a wife those who are not married. திருமணமாகாமல் மனைவி இல்லாமல் இருக்கிறவர்கள் you don't have to trouble yourself. உங்களை நீங்களே உபத்திரவப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Trust God and sleep well every day. ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து உறங்குங்கள். While you sleep. நீங்கள் உறங்கும் பொழுது God's going to do something for you. கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்வார். Amen.
So when I want to get married, I didn't go around looking for girls. Naan thirumanamaga vendum endru nenaitha poludhu ippadiyaga pengalai paarka sellavillai. But now I was having a good time. Anal enakku or nalla nera irundathu. But I was spending time in prayer with God for 3.5 years. Moondrai varada kaalangal devanodu naan jabathile selavadithu kondirundhen. No, I told, no, I'm not going to go around looking for girls. Naan ippadiyaga pengalai poi paarthu kondirukka povathu illai. You follow what I'm saying? Solvadhai pinbatrugireengala? God has to work before you do anything about it. நீங்கள் அதை குறித்து எதையும் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் ஒன்றை செய்தாக வேண்டும். Now some very handsome people know they think so. They'll look at 100 photos and say no I don't want. No I don't want. இந்த சிறந்த ஆண் அழகர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மிகவும் அழகா இருக்கிறபடினாலே எல்லா போட்டோவையும் பார்த்து இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொன்னா. They don't understand about marriage. திருமணத்தை பற்றி புரிந்து கொள்ளவே இல்லை. You want some man or woman very sexy. பாக்கும்போதே பயங்கரமான ஆள் வேணும் உங்களுக்கு. No, that's what people look for. அப்படிதான் உலகம் பாக்குதுங்க. But these people, they never check whether that person has a mind for God. தேவனுக்கேற்ற சிந்தனை இருக்கா என்று பார்க்க மாட்டார்கள். Whether the boy is committed to God. தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கா பையனுக்குன்னு பார்க்க மாட்டார்கள். They don't have a heart for God. தேவனுக்குரிய இருதயம் இருக்கானே இல்ல. They look at the outward appearance. வெளித்தோற்றம். What a sorry state of affairs. என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Okay, let me finish my story. கதை நான் முடிக்கிறேன். And now she is the only woman I saw and got married. நான் தான் அவர் பார்த்ததுல ஒரே பொண்ணு. Amen. So what I'm trying to say is the point here is to be led by God. நான் சொல்ல வருகிற காரியம் என்றால் தேவனால் வழிநடத்தப்படுவது. So don't shove for your wife. Don't show for the sake of finding a wife or manaviye paarkka vendum endradhukkaga neengal edhaiyum kaattikolla vendam bridal shopping right indha mari kadakadaya poradhu so while adam was sleeping adam nithraya irundhabodu still god works aandavar kiriye seidhu kondirundar amen when you sleep still god works neenga uranganaadha avar kiriye seivar so he didn't consult him அவர் அவரிடத்தில் பரிசீலிக்கவில்லை. He didn't take his permission. அவருடைய அனுமதியும் கேட்கவில்லை. But took a rib out of his body. அவன் பாடியிலிருந்து விலாவை எடுத்துட்டார். Made a woman out of his body. அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி. Then the Bible says. பிறகு வேதம் சொல்கிறது. He brought her to the man. அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். He brought her to the man. அவளை அவனிடத்தில் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். So whom did she meet first? முதலாவது அவள் சந்தித்த நபர் யார் ஈவ் did she meet God first or Adam first தேவனையா ஆதாமையா she first met God முதலாவது அவள் தேவனையே சந்தித்தாள் all the men who like to get married யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆண்கள் விரும்புகிறீர்கள் find a girl who has seen God met with God committed to God தேவனை பார்த்து தேவனை சந்தித்து தேவனுக்காக அர்ப்பணித்த ஒரு ஸ்திரீயை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். He met God. ஏவாள் தேவனை சந்தித்தாள். And then he brought her to the man. பிறகு கர்த்தர் அந்த மனுஷியை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். That's a concept of a divine marriage. அதுதான் தெய்வீக திருமணம். Before a boy and girl, before they could meet each other as husband and wife, each one should have met with God and have a personal relationship. ஆணும் பெண்ணுமாக இருவர் சந்திப்பதற்கு முன்பாக இருவரும் தனிப்பட்ட நிலையிலே தேவனை சந்தித்து உறவை ஏற்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும். So when God brought Eve to the man. அதால் கர்த்தர் ஏவாளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தபோது. I don't know what did you speak when you first saw your wife? நீங்க உங்க மனைவியை முதலாவது பார்த்தபோது என்ன பேசினீர்கள் என்று எனக்கு தெரியாது. I won't ask you, don't worry. உங்களை கேட்கவும் மாட்டேன், கவலைப்படாதீர்கள். Hello. You would say pastor I was bluffing something because I was up in the cloud 9 என்றால் நான் மேகம் 9-ல் இருந்தபடியினாலே என்ன பேசினேன் என்றே எனக்கு தெரியவில்லை and your wife knew this guy is bluffing மனைவிக்கும் தெரியும் உளறறாருன்னு simply excited என்ன ரொம்ப பரவசப்பட்ட நிலைமை and vice versa அதுவும் அந்த பக்கமும் உண்மைதான் Most of the time you don't even remember what are the things he spoke when you were quoting. இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கும்போது என்ன சொன்னேனே தெரியாது. Most of the time we talked about useless things. உதவாத விஷயத்தை தான் பேசி இருப்போம். But the time flew like anything.
ஆனா அந்த நேரம் போனதே தெரியல. I know some of you feeling guilty, you don't have to. சில பேர் வாதிக்கப்படுகிறீர்கள், வேண்டாம். So now Adam, what did he speak when he saw his wife first? ஆதாம் என்ன பேசினான் முதலாவது தன் மனைவியை கண்ட பொழுது? Short and sweet. Short and sweet he spoke. சுருக்கமாகவும் சுவையாகவும் பேசினார். That's a powerful translation. Before you select a man, I would like to tell you, find and discern the words of a man. ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவருடைய வாய்மொழிகளை நாம் தெரிந்தெடுத்தாக வேண்டும். A man is nothing more his words. ஒரு வார்த்தை தாண்டி மனுஷன் இல்லை. And some guys they always loose talk. சில நபர்களை பார்ப்போம் என்றால் இப்படி உளறுவாயாய் இருப்பார்கள். Some wives are laughing. I'm not talking about your husband. உங்க கணவரை பற்றிலாம் பேசலாமா? A man can be measured by his words. ஒரு வார்த்தைகளின் அடிப்படையிலேயே ஒரு மனுஷனை அளவிட முடியும். How do you know our God is a big God? நம்முடைய தேவன் ஒரு பெரிய தேவன் என்பதை எப்படி அறிவோம்? Because we measure God by his word. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை அளவிடுவோம். His word is awesome. அவருடைய வார்த்தை பயங்கரமானது. It's powerful. வல்லமையானது. It's supernatural. அது அசாதாரணமானது. It's life giving. அது ஜீவனை கொடுக்கும். It's liberating. அது விடுதலை செய்யும். So when you read the word of God, அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது you get to know about who God is. எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்வோம். So in the same way, அதே போலவே when you look at the words of a man or a manushinte vaarthigalai paarkumbol look at the words of a woman or a streende vaarthigalai paarkumbol you get to know what kind of people they are avargal thanmai ullavargal endrai kandupidikkiram. So the first thing, what did Adam speak? Mudhalavathu avan enna pesinaan Adam. Come on, look into your Bible, verse number 23, vasanam 23 aadiyagam 2 ile paarungal. The man said, manushan sonnan, this is ivai, bone of my bones and flesh of my flesh, elumbil elumbum, என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். She shall be called woman. இவள் மனுஷி எனப்படுவாள். For she was taken out of man. ஏனென்றால் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட படியினால். Somebody shout hallelujah. When he looked at his wife, அவன் மனைவியை பார்த்தபொழுது the first thing he said was, முதலாவது சொன்னது, I want to name her. அவளுக்கு நான் பெயர் வைக்க வேண்டும். I want to give her a very meaningful name. ஒரு அர்த்தமுள்ள பெயர் வைக்க வேண்டும். What is the name? என்ன பெயர்? Woman. மனுஷி. That means she was taken out of me. மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் என்றார். She came out of me. என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள். No, she is a part and parcel of my being. என்னுடைய அமைப்பிலே ஒரு பங்குதாரராய் இருக்கிறவள். She is given to me by God. எனக்கு அவள் தேவனால் கொடுக்கப்பட்டவள். She is now born of my bones and flesh of my flesh. என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். And the word says, இந்த வார்த்தை சொல்கிறது, for this reason, இந்த காரணத்தினால், man will leave his father and mother. இதன தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு and be united to his wife, தன் மனைவியோடு இணைந்திருப்பார். They will become one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Today even now a lot of Christian families, இன்னும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே, they don't understand. அவர்கள் புரிந்துகொள்வதில்லை. Why husband why is there so much intimacy? ஏன் கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்டதான நெருக்கம்? Sometimes mom is jealous. சில நேரம் தாய்மார்களுக்கு பொறாமையா இருக்கும். No, don't be like that. அந்த மாதிரி இருக்க கூடாது. Fathers are jealous. தகப்பன்மார்கள் பொறாமையா இருக்கிறார்கள். Oh, just yesterday got married, went out with his wife. நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டான். So where else he should go? வேற எங்க போறது? You don't understand the Bible. நீங்கள் வேதத்தை புரிந்துகொள்ளவில்லை. Thank God you being biological parents. நீங்கள் ஒரு இப்படியான இயற்கை நிலமையிலே தாய் தகப்பனாய் இருந்தாலும் but your daughter was created for that man. அந்த மனுஷனுக்கென்று உங்களுடைய குமாரத்தியானவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். You understand the word? இந்த வார்த்தை புரிந்துகொள்கிறீர்களா? For this reason. இது நிமித்தம். The girl will leave the father and mother. குமாரத்தியானவள் தன் தாயையும் தன் தகப்பனையும் விடுவாள். Is it right? அது சரியா? But that's what in our culture we do. கலாச்சாரத்துல நம்ம அப்படி பண்றோம். The boy should go and live with the in-laws. பையன் தான் போய் அந்த மாமியார் வீட்ல வாழணும். Boy should leave his dad and mom. பையன் தான் தன் தாயையும் தகப்பனையும் விடணும். Is it written in the Bible? வேதத்துல எழுதி இருக்கறதா? Hello, probably I made a mistake. நான் தவறை செய்தேனோ? Did I make a mistake? நான் தவறை செய்தேனா? The man and woman, they shall leave their fathers and mothers.
மனுஷனும் மனுஷியும் தங்களை தாயையும் தகப்பனை விட்டு விட வேண்டும். Is it written like that? அப்படி எழுதியிருக்கிறது. Husbands, கணவர்களே, can I talk to you? உங்களிடத்தில் பேசலாமா? I want to teach you the Bible. உங்களுக்கு வேதத்தை போதிக்க விரும்புகிறேன். Don't allow your parents to interfere in your relationship with your wife. மனைவியோடு இருக்கிற உறவில் உங்களுடைய பெற்றோர்கள் குறுக்கிடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். That's not biblical. குறுக்கிட்டாங்கன்னா அது வேதத்துக்குரியதே இல்லை. You are not one flesh with your mom or with your dad. உங்களுடைய தாயோடைய தகப்பனோடைய நீங்க ஒரே மாம்சம் இல்லை. You are one flesh with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தான் நீங்கள் ஒரே மாம்சம். The Bible says it very clearly. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. A man shall leave. மனுஷன் அதாவது புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விடுவான். He will cling to his wife. தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். All the husbands, if you agree, say amen. எல்லா கணவர்களும் இதை ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்கள். If you don't understand the Bible, there will be no problem in your family. நீங்க வேதத்தை புரிந்து கொண்டால் குடும்பத்தில பிரச்சனையே இல்லை. Amen. If your relationship has the top priority, then all the other relationships will fall in line. நீங்க இந்த உறவை முதலிடம் வைத்து நீங்கள் நடத்த முடியும் என்றால் மற்ற உறவுகள் சரியாய் மாறும். Do whatever you want to do to your dad and mom. உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் என்னென்னலாம் செய்யணுமோ செய்யுங்க. Buy them gifts. நல்ல பரிசுகளை வாங்கி கொடுங்க. Buy them houses. வீடுகளை வாங்கி கொடுங்க. Give them cars. வாகனங்களை கொடுங்க. But don't let them interfere with your marriage. ஆனா உங்கள் திருமணத்தோடு குறுக்கிட நீங்கள் விட கூடாது. Most of the time counseling. அநேக ஆலோசனை நேரங்களிலே I find that now husbands and wives they have less problem. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை தான். More problems are generated by the in-laws and the parents. அதிக பிரச்சனை யாரால வருதுன்னு கேட்டிங்கனா இந்த பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தும் மனைவியின் பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தும். So when a boy and girl gets married I always say leave them alone. அதனால ஒரு பையனும் பெண்ணும் திருமணம் செய்யும்போது நான் எப்பொழுதே சொல்லுகிற காரியம் அவங்கள தனிமையா விடுங்க. Leave them alone. தனிமையா விடுங்க. Let them leave the father and mother and cling to one another. தகன் தகப்பனையும் தாயையும் விட்டு இருவரும் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கட்டும். Are you with me? Yes. After marriage. திருமணத்திற்கு பிறகு. One week they went for honeymoon. தேனிலவுக்கு சென்றார்கள். And they came back. திரும்பி வந்தார்கள். And then mom calls her daughter. தாயானவர்கள் இப்படியாக மகளை அழைக்கிறார்கள் தொலைபேசியில். என்ன உன நல்லா வச்சிருக்கானா? So husband taking care of you well? Devil speaking. பிசாசு பேசுகிறது. Then mother-in-law will call over the phone. மாமியார் இந்த பக்கம். My son. மகனே. I miss you so much. உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. What did she cook? என்ன சமைச்சா? Devil speaking. பிசாசு பேசுகிறது. That's interference. இதுதான் குறுக்கிடுதல். Mind your business. ஓ வேலே நீ பா. They are husband and wife. அவங்க கணவன் மனைவி. They cook, they don't cook. சமைக்கறாங்க சமைக்காம இருக்கு. They go to hotel and eat. வெளியில போய் சாப்பிடு. Or they fast and pray. இல்லனா உபவாசித்து ஜெபிக்க. What is your business? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? One loving son will say she only made sambar today. அன்பு மகன் உடனே சொல்வார் சாம்பார் மட்டும் தான்மா வெச்சா. Then the mother-in-law says, you know, she look at this girl. பாரு இந்த பொண்ணே. I took care of my son for the last 30 years. 30 வருஷம் என் பையனை என்னமா நான் வளர்த்தேன். Oh, she doesn't care about my son. என் பையன் மேல அக்கறையே இல்லை இவளுக்கு. Nonsense. அங்க சென்ஸே இல்ல. It's not a bad word. அது நல்ல வார்த்தை தான். It's in the Bible. ஏன வார்த்தை வேதத்துல இருக்கு. You follow what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்ளுகிறீர்களா? Live by the principles of the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற கோட்பாடுகளோடு நீங்கள் வாழ வேண்டும். Without separation, husband and wife cannot have unity. இந்த பிரித்தெடுத்தல் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் ஒரு மனம் இராது. Amen. Your world is just between husband and wife. உங்க உலகனாலே அது உங்க கணவன் மனைவியாக மட்டும் இருக்கிற உலகம். Me and my wife, we love parents. நானும் என் மனைவி எங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கிறோம். They respect us for our values. எங்களுடைய மதிப்பிற்காக எங்களை அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள். But they also know that we are the first priority. அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்குள்ள நாங்க தான் முதலிடம். We only share things that they need to know, not everything.
அவங்களுக்கு எது தெரிய வர வேண்டுமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், எல்லாவற்றையும் அல்ல. You follow what I'm saying? Don't telecast everything from your home to your family, you know, your dad and mom. இப்படியாக ஒரு கம்பி வைத்து டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீட்டிலிருந்து தாய் தகப்பன் வீட்டுக்கு எல்லா நியூஸையும் கொடுக்குறது. Today my husband brought one nut and screw. இந்த மாதிரி தகவல்லாம் வேண்டாம். The lot of leakage in the house in terms of communication. இந்த தகவல் தொடர்பிலே நிறைய விஷயம் இப்படி என்ன செய்யணும்? Don't give meat for gossip. இப்படி வாயில போட்டா மென்னுகிறதுக்கு ஆவல் போடக்கூடாது. So it looks like now among all the friends and relative circle, everybody knows everything that goes on in your family, in your marriage. உங்க திருமணத்துல வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அந்த வீட்டுக்கு நண்பர்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்குன்னு அர்த்தம். Intimacy can never be intimacy if there is no privacy. ஒரு தனிமை என்ற வார்த்தை இல்லை என்றால் நெருக்கம் என்ற வார்த்தையும் அர்த்தமற்றது. There could be no privacy without boundaries. ஒரு வேலி அடைப்பு என்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் அங்கே நெருக்கமும் without separation there is no intimacy. பிரித்தெடுத்தல் இல்லாமல் நெருக்கமும் இல்லை. What I'm trying to say. நான் எதை சொல்ல வருகிறேன்? Understand about your relationship with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கிற உறவை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். Love your parents more than you ever did. முன்பு நேசித்ததை விட உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள். Honor them. கனப்படுத்துங்க. Take care of them. அவளை பார்த்து கொள்ளுங்கள். Oh, what do you want to buy? Do to them. என்னென்னலாம் வாங்கி கொடுக்க வேண்டுமோ செய்யுங்கள். But don't let anyone interfere with your marriage. அது உங்கள் திருமணத்தில் யாரும் குறுக்கிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். The third party would be involved in your marriage. The only person who should be, it should be God and God alone. ஒரு மூன்றாவது நபர் குறுக்கிட கூடியவராய் இருப்பார் என்றால் அவர் தேவனாக தேவனாக மாத்திரமே இருக்க வேண்டும். I know for the last this is my 18th year being married. நான் இதோடு 18th வருடம் திருமண வாழ்க்கையிலே. My wife would certify I've changed a lot. என் மனைவி சொல்ல முடியும் நான் நிறைய மாறி இருக்கிறேன் என்று. Still I'm not perfect. இன்னும் நான் பூரணமானவன் அல்ல. But still God is changing me. ஆனால் தேவன் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். I can be an angel for all of you. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு தூதனை போல இருக்கலாம். No, I could have been a good pastor. ஒரு நல்ல போதகராய். Good preacher. நல்ல ஒரு பிரசங்கியாய். A good administrator. ஒரு நல்ல நிர்வாகியாய். But my first calling is to be a good husband. ஆனா இப்படி எல்லாம் இருப்பதை பார்க்கல முதல் அழைப்பு நான் ஒரு நல்ல கணவராக இருக்க வேண்டும். So the change will come only when God, when you allow God to teach you the word. எப்ப மாற்றம் வரும் தெரியுமா? தேவன் உங்களை போதிக்கும்படியாக நீங்கள் அனுமதிக்கும் பொழுது. Everybody lift your hand. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள். Say Lord I want to change. தேவனே நான் மாற விரும்புகிறேன். I want to change. நான் மாற விரும்புகிறேன். Teach me your word. உம்முடைய வார்த்தையை போதிப்பீராக. I'm open. நான் திறந்த உள்ளத்தோடு இருக்கிறேன். I would like to reorganize my life. என்னுடைய வாழ்க்கையை திரும்பவுமாய் நான் மாற்றி அமைக்க விரும்புகிறேன். I want to reorganize my values. என்னுடைய மதிப்புகளை நான் மாற்றி அமைக்க விரும்புகிறேன். Get involved in my married life. என்னுடைய திருமண வாழ்க்கையில் நீங்க ஈடுபட வேண்டும் தேவனே. Make me a better husband. என்னை நல்ல கணவராய் மாற்று. Make me a loving husband. ஒரு அன்புள்ள கணவராய் மாற்று. Loving wife. ஒரு நல்ல அன்புள்ள மனைவியை மாற்று. Change our lives. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமப்பா. We need you Lord. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவைப்பா. Keep all the demonic forces that come against our marriage away from our lives. எல்லா பிசாசின் சக்திகளையும் எங்களுடைய திருமண வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். No weapon. எந்த ஆயுதமும் that is formed against us. எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் will ever prosper. ஒரு நாளும் வாய்க்காது. God is involved in our marriage. எங்கள் திருமணத்திலே தேவன் ஈடுபட்டிருக்கிறார். We are married to one another in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படி So we cannot be uprooted. ஆண்டவரே அதனால நாங்கள் வேர்பிடுங்கப்பட முடியாது. God be for us. ஆண்டவர் எங்களுக்கு இருப்பார் என்றால் எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? We understand and believe this, O God. ஆண்டவரே நாங்கள் இதை புரிந்துகொண்டு விசுவாசிக்கிறோம். We give you all the glory. உமக்கே எல்லா மகிமை. In the mighty and matchless name of Jesus we pray. இயேசுவின் அதிகாரமுள்ள நிகரற்ற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. God's people say. தேவ ஜனங்கள் சொல்வார்களே. Amen. Amen. Come on, put your hands together. Give glory to God. Hallelujah. 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 May the love of the Father and the grace of the Lord Jesus Christ, the sweet communion and the blessed fellowship of the Holy Spirit may rest and abide with each and every one of us until Jesus comes. Amen. God bless you.